சுவாங்க விளம்பரன், நான் இன்றைக்கி கல்யாண வீடுகளில் போடுற மோர்க்குழம்பு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் அரிசியும் துவரம்பருப்பும் நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய், சீரகம், தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடணுங்க. இந்த அரிசி, துவரம்பருப்பு, பச்சை மிளகாய், சீரகம், தேங்காய் எல்லாம் அரைச்சிடணும். அப்புறம் பூசணிக்காய், நீர் பூசணிக்காய் இது வந்து துண்டு பண்ணி வேக வச்சுக்கணும். அப்புறம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் எல்லாம் வச்சுருக்கேங்க. அப்புறம் மயிருங்க, இதை கடைஞ்சி மோராக பண்ணிவிட்டு மோர் குழம்பு வைக்கணுங்க. பூசணிக்காயை துண்டுகளாக நறுக்கிங்க, கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிடணுங்க. இது வந்து எடுத்து வச்சுக்கணும். அரைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் அரைச்சிட்டேங்க. அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் மோரையும் கலந்துட்டேங்க. மோர் எப்படி கலக்கணும்னா, நீங்கள் ஹெல்த் கான்சியஸ் இருக்கவங்களாருந்தால் வெண்ணெய் எடுத்து மோர் கலந்துக்கோங்க. இல்லை எனக்கு கொலஸ்ட்ரால்லாம் இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா நல்லா வெண்ணெயோடு கொஞ்சம் தயிர் அடைச்சி போட்டுக்கோங்க. நான் ரெண்டையும் கலந்துருக்கேன். கொஞ்சம் வெண்ணெய் எடுத்த மோர், கொஞ்சம் வெண்ணெய் எடுக்காத தயிரையும் அரைச்சி எல்லாம் ஒன்றா மோராக கலந்துருக்கேங்க. இதில் வந்து நம்ம கொத்தமல்லி, கருவேப்பில எல்லாம் போட்டுக்கலாங்க. உப்பு வந்து கொஞ்சம் போட்டால் போதுங்க, எண்ணெய் ஆல்ரெடி காயில் போட்டிருக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டேங்க. இப்போ இந்த வெந்த காய் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து இதில் கலந்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு, அதனால தான் நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அப்போ அந்த தண்ணியில் பாதி உப்பு போயிடும் இல்லைங்களா, அதனால் இந்த காய் மோரில் கலந்துக்கலாம். இப்போ அரைச்சது மோர் எல்லாம் கலந்துட்டாங்களா. இதாரணா மஞ்சள் குழம்பு கூட்டி அடுப்பில் வச்சாச்சுங்க. அரைச்சி விட்டது மோர், காய், உப்பு எல்லாம் போட்டு கொத்தமல்லி ரவலையும் போட்டு வச்சாச்சுங்க. இப்போ இதில் வாணலி, இன்னொரு அடுப்பில் ஒரு வாணலி இருக்கு. அப்படியே பெருங்காயம் கொஞ்சம் போட்டுருவேன். போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு இஷ்டமான வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போடணுங்கிறது இதில் கட்டாயம் இல்லை. நான் எனக்கு வெங்காயம் இந்த குழம்புல பிடிக்குங்கிறதுக்காக போட்டிருக்கேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறது, கொஞ்சம் கருவேப்பிலை, குழம்புக்கு உள்ள கொஞ்சம் கொத்தமல்லி அரைப்பில் அது பச்சையாக போட்டுருக்கோங்க. இதை தாளிக்க தாளிக்க இதை கிளறி வச்சுக்கணுங்க. அப்படியே விடக்கூடாது, இதை அப்பப்போ கிளறி வச்சுக்கணும். இப்போ தாளித்தது ரெடி ஆயிடுச்சுங்க. தாளிப்பு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அரைச்சி விட்டது தானுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிச்சதுன்னா சரி, குழம்பு வெந்துச்சுன்னா போதுங்க. இப்போ இதை எடுத்து இதில் போட்டோம்னா குழம்பு முடிஞ்சது. அடுப்பு அணைச்சிடலாம், அவ்வளோதாங்க. கல்யாண வீட்டு மோர் குழம்பு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மோர் குழம்பை நாம் வந்து கல்யாண வீடுகளில் தான் அதிகம் வைப்பாங்க, சிலர் வீடுகளில் வைப்பாங்க. ஆனால் இது நாங்கள் சளிக்கெல்லாம் இது வந்து கேட்காதுங்க. நான் சொன்ன மோர் குழம்பு தாங்க, இன்னொரு மோர் குழம்பு தான் கேட்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட் வேணும்னா தயிர் கரைச்ச தயிரை மிக்சியில் அடித்து ஊற்றிக்கணும். இல்லை போதும் எனக்கு ஹெல்த் கான்சியஸ் அதிகம்னா மோர் மட்டும் வச்சுக்கலாம், வெண்ணெய் எடுத்த மோரில் வைக்கலாம். என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த குழம்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நாங்க இந்த மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அந்த தாளித்தது உள்ள கொட்டிட்டு அவ்வளோதான், அதுக்கு வெந்துருச்சு. இது வந்து கல்யாண வீடுகளில் அதிகமாக கொடுப்பாங்க. மஞ்சப்பொடி போட்டிருந்தால் மஞ்சள் கலரில் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசங்க. இதை வந்து நீங்கள் வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க யாராவது புதுசாக இருந்தால் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் எழுதுங்க, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ.